அஞ்சு மன்னிப்பு இந்த சிரிப்பு. ஹாய் செல்லக்குட்டி. ஐயோ, என்ன இன்னைக்கு இவ்வளவு பாசமா பேசுற? இப்ப மட்டும் இல்ல, நான் எப்போ உன் கூட இந்த மாதிரி பாசமா தான் பேசுவேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நீ அவனுக்கு புத்திமதி சொன்னல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் சொன்னது புத்திமதி இல்ல, உண்மை. அந்த காலத்துல எல்லாம் காதலங்கிறது ஃபேஷனா இருந்தது. இப்போ இருக்கிறவங்களுக்கு காதலங்கிறது பாய்சனா போயிடுச்சு. அப்படின்னா காதல அந்த காலத்துல உயிருக்கு உயிரா நினைச்சாங்க. இந்த காலத்துல இருக்கிற பசங்களும் பொண்ணுங்களும் காதலை தோக்கடிக்கிறதுக்காகவே இருக்காங்க. காதலுங்கிறது நாலு பேருக்கு முன்னாடி தோக்கடிக்கிறது இல்ல, அந்த பையனும் பொண்ணும் வாழ்நாள் முழுக்க அதை அனுபவிச்சு வாழணும். அந்த திலீப் மாதிரியா? அவனோட காதல் உண்மையாதான் இருந்தது. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை மிஸ்யூஸ் பண்ணி அவனுக்கு ஆசையை வளர்த்து விட்டாங்க. இதுல அவன் தப்பு என்ன இருக்கு? அதுக்குதான் அதுக்கு பேரு காதல் இல்ல, வெறும் ஆசை மட்டும்தான் நான் சொன்னேன். அவனுக்கும் அது புரிஞ்சு போச்சு, புரிஞ்சுக்கிட்டான். சரி விடுப்பா, அவன் விஷயம் நமக்கு எதுக்கு? என்ன பண்ணிட்டு இருக்க? துணி பேக் பண்ணிட்டு இருக்கேன். என்ன துணி பேக் பண்ணிட்டு இருக்கியா? எதுக்கு? எதுக்குனா ஊருக்கு போறதுக்கு தான். பாரதி அக்காக்கு கல்யாணம் இல்ல? ஆமால. நீயும் போறியா? ஏ, நீ வரலையா? ஏ இல்லப்பா, நான் வரல. அங்க வந்தாலே ஒரே இம்சையா இருக்கும். இம்சையா இருக்குமா? ஏண்டா? ஏன்னா ஊருக்குள்ள கால் எடுத்து வச்சோடனே ஆரம்பிச்சிருவாங்க. என்ன வேலை பண்ற, எவ்வளவு சம்பளம் வாங்குற? என்ன வேலை பண்ற, எவ்வளவு சம்பளம் வாங்குறேன்னா? அந்த டைம்ல மட்டும் எனக்கு மெஷின் கன் கிடைச்சதுன்னா ஒவ்வொருத்தனையும் ஷூட் பண்ணி கொண்டுடலான்னு தோணும். ப்ளீஸ்டா, எனக்காக வாயே. ஏ இல்லம்மா, நான் வரல. டே ப்ளீஸ்டா, ப்ளீஸ் 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 செல்லோ. சரி, நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். ஐ லவ் யூ டா. ஐ லவ் யூ டு. நான் தான் அன்றைக்கி ஊருக்கு வரமாட்டேன்னு சொன்னேன். வேலை இல்லாத எந்த பையன் ஊருக்கு போனாலும் அவங்ககிட்ட கேள்வியை கேட்கறதுக்குன்னு சில பேர் சுத்திட்டு இருப்பாங்க. எங்க ஊர்ல இவங்க இருக்காங்க. அண்ணா, இவருக்கு ஒரு டீ ஊத்துங்கண்ணா. என்னண்ணா இங்க ரொம்ப சென்ட் வாசனை அடிக்குது? ஓ, அதா சென்ட் வாசனை வருதுன்னா நம்ம ஊர் சிவா வரான்னு அர்த்தம். நம்ம ஊர்ல அவன்தாண்டா கெத்து, அவன்தாண்டா சென்ட் சிவா. என்னடா வெங்கடேஷ், காலங்காத்தாலேயே நம்ம ஊர் பக்கம்? ஒண்ணும் இல்லண்ணே, சும்மா உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். அது சரி, நேத்து உன் பொண்டாட்டி ஆஸ்பத்திரிக்கு சைலண்டா போயிட்டு வந்திருக்கா? அவ ஒண்ணு சைலண்டா போயிட்டு வரலனா? அவ 9 மாசம் கர்ப்பமா இருக்கா, அதான் ஆஸ்பத்திரி கூட்டு போயிருந்தேன். வாவ், பொண்ணா பையனா? பையன் வேணும் பையன் வேணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா பொண்ணு பிறந்துச்சு. போட்டு விடுறா. அப்புறம் பையன் வேணும் பையன் வேணும்னு சொல்லி அப்புறம் பையனும் இல்லாம பொண்ணும் இல்லாம சென்றா பிறந்தா என்ன பண்ணுங்க? ஏய், பிறக்கிற குழந்தை பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும் நல்ல ஃபிகரா இருக்கணும், அப்பதான் சீக்கிரமா சேல் ஆவாங்க. சரி, உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா அங்க கல்யாணமே முடிஞ்சு போயிரும். நான் வரேன். சரிங்கண்ணா. பாத்தீங்களா வெங்கடேஷனா, நம்ம திண்ணைய பிடிச்சி நடக்கும் போது நம்மள பிடிச்சி நடந்துட்டு இருந்தான், ஆனா இவனை இப்ப நம்ம அண்ணான்னு கூப்பிடுறோம். இப்ப இவன் ஒருத்தன் தானே போறான், எதுக்கு பசங்கன்னு சொல்ற? அட இல்லப்பா, இவன் ஒருத்தன் இல்ல, நம்ம ஊர்ல ரெண்டு கண்மணிகள் இருக்காங்க. ஒன்னு இவன், இன்னொருத்தன் நம்ம கபாலீஸ்வரம் பையன் காளி. சொல்லுடா. நீங்க கல்யாணத்துக்கு கிளம்புங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். என்ன வேலைடா? அவன் வீட்டுல தனியா இருக்கானா? அதுக்குதான் அவனை கூப்பிட்டு வரலன்னு சொல்லி அவன் வீட்டுக்கு போறேன். இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டு இன்னொரு வேலையும் பாப்பான். தூக்கி உள்ள போட்டுட்டு வேலைய பாருங்கடா. சரிங்கண்ணா. தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள கிராமத்துல இருக்க ஒரு தோட்டத்துக்குள்ள சரக்கு கிடைக்குமா அப்படின்னு வந்தா சரக்கு இருக்குது இங்க. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணை கட்டின் நான் இந்த சூரியன் விளக்கி சீத்தல் விழுந்தது மாமி. என் கண்ணை கட்டி கட்டுல விட்டது சாமி சாமி. என்னடா உனக்கு என்ன கொடுக்கவே இல்லையா? எந்தாடா கொடி கொடி அண்ணனுக்கு, அண்ணனுக்கு, அண்ணனுக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும், இங்கு அமர்ந்து இருக்கும் நம் குடிகார சங்க உறுப்பினர்களே. என்னடா சொல்லுங்க, இருக்கிற சிவரெல்லாம் அவரு உடைச்சாரு. அதுக்குள்ள என் பொண்டாட்டி வீட்டுல இருக்க கூடாது, அதுக்காகத்தான் ஓங்கி வர அறவிட்டேன். ஏய், நான் வீட்டை ஆள்றவன் கிடையாது, கேஷ் மணி ஆள்றவன். சூப்பர் 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 சூப்பர்.
தானே இது எல்லாமே நமக்கு தான், அவ்வளவுதான். அவளுக்கு தாலி கட்டுவான், அவளோட அப்பா நமக்கு சாப்பாடு போடுவான். ஆமா, அங்க போலாம். அங்க என்னென்ன சாப்பாடு போடுவாங்க? நம்ம எதிர்பார்க்காத எல்லாத்தையும் அவங்க போடுவாங்க. ஓ ரமேஷப்பா, வணக்கம். அட நாராயணா, வந்து உட்காரு. சுரேஷப்பா வணக்கம். வணக்கம் நாராயணா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கண்ணா. சுமதி அப்பா, நாராயணனுக்கு டீ கொண்டு வந்து குடுமா? சரிங்கப்பா. ரமேஷப்பா, உங்க பொண்ணா? ஏன் நாராயணா, அவளை பார்த்தது இல்லையா? சின்ன வயசுல பார்த்தது, அதுக்குள்ள கல்யாண வயசுக்கு வந்துட்டாலே. பொண்ணுங்க அப்படிதான் நாராயணா, தென்னை மரம் வளர்ற மாதிரி வளர்ந்துருவாங்க. ரமேஷப்பா, எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல சம்பந்தம் இருக்கு. பெங்களூர்ல வேலை பாக்குறாரு, மாசத்துக்கு 80,000 ரூபாய் சம்பளம், தங்க மாதிரியான பையன். நீங்க ஊன்னு சொல்லுங்க, நான் பேசி முடிச்சிடுறேன். இப்ப எதுக்கு கல்யாணம் நாராயணா? ஏதோ படிக்கணும்னு சொல்றா, அவ படிக்கட்டுமே. அண்ணா, எப்ப இருந்தாலும் கல்யாணம் பண்ணிதானே ஆகணும், அப்போ இந்த மாதிரி பையன் கிடைக்கணும் இல்லையா? இங்க பாரு ரமேஷ், வந்த வாய்ப்பை விட்டுறாத, ஒரு தடவை போய் பாரு. புடிச்சிருந்தா நாமளே அவங்க கிட்ட டைம் கேட்டு வாங்கிடலாம், அவளோட எஜுகேஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம். ஆனா முதல்ல பையனை வர வச்சு பாருப்பா. இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க ரமேஷப்பா. சரி நாராயணா, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பையனை வீட்டுக்கு வர சொல்லு, பேசிடலாம். ஞாயிற்றுக்கிழமை நான் இருக்க மாட்டேன், உங்க அண்ணன் மஞ்சன் இருக்காருல, அவர் கூட வேணும்னு அனுப்பி வைக்கிறேன். சரி, அப்படியே பண்ணிடலாம். என்ன ரமேஷப்பா, ஏதோ பையங்கன்னு பேசிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? ஒண்ணுல சிவானா, நாராயணா என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ள இருக்கறதா சொல்றான், அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன நாராயணா, எனக்கு கல்யாணம் பண்ணாலும் பண்ணி வச்சேன், ஃபுல் டைம் புரோக்கரா மாறிட்டேன். ஆமாண்டா, உங்க மாமன் கிட்ட தான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், உனக்கு பொண்ணு பார்த்து கொடுத்ததுனால என்ன வேலையில இருந்தே தூக்கிட்டான். பாத்தீங்களா என் கால் கூட எப்படி இருக்குன்னு? நீ அங்கேயே இருந்திருந்தா மாசத்துக்கு 10,000 ரூபாய் சம்பளம்,
இப்போ மாசம் ரெண்டு கல்யாணம் பண்ணா 20,000 ரூபாய். யார் போனா யாருக்கு வருது டேய்? இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமயே டீ காஃபி டிஃபன் சில சமயம் பீர் கூட கிடைக்கும். நாராயண, என்ன ராமண்ணா, உன்ன பார்த்தோனே மாயமா மறைஞ்சிட்டான். என் பசங்களுக்கு பொண்ணு பாக்கறதா சொல்லிருந்தானே, அவனை எங்க தேடினாலும் ஆள் கிடைக்க மாட்டேங்கிறான். ஏன்டா, உன் பசங்களுக்கு கை கால் நல்லா இல்லையா? எல்லாம் நல்லா இருக்கணும். யாரையாவது லவ் பண்றாங்களா? ஐயோ, அதெல்லாம் எதுவும் இல்லண்ணே. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு. டேய், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சிரிக்கவே முடியாதுன்னு யாராவது சொல்லிக்கிறாங்களா? ஐயோ, அப்படிலாம் யாரும் சொல்லண்ணே. வேலைக்கு ஏதாவது போறாங்களா இல்லையா? பெங்களூர்ல வேலை பாக்குறாங்கண்ணே, 1,00,000 ரூபாய் சம்பளம். இவ்வளவு தூரம் நல்ல பசங்களா இருந்துட்டு ஏன் பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க? கூப்பிடுறான் உன் பசங்களை, நான் பாக்கறேன், நான் கல்யாணம் பண்ண வைக்கிறேன். இத பண்ணி புண்ணியம் சேர்த்துக்குங்கண்ணா. பசங்களா, லவா குசா, அப்பா வாங்கப்பா. இங்க சொல்லுங்கப்பா. இவர் பேரு சிவாண்ண, அவர் பேரு கபாலி அண்ணன். இவங்க எல்லாம் ஊர் தலைவர்கள். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சார். உங்க பசங்களை சொல்லுங்க. உன் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? இல்லைண்ணா, தேடி தேடி நானே ரொம்ப டயர்ட் ஆயிட்டேண்ணா. கவலைப்படாத, இங்க பாரு, இவரு பேரு ராமண்ணா. வணக்கம். இவங்க இவரோட பசங்க ராமு சோமு. வணக்கம் சார். பெங்களூர்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்கடா. மாசத்துக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம். 50-50. நீங்க சொன்னீங்கன்னா சம்பந்தம் சூப்பரா தானே இருக்கும். கல்யாணம் பண்ணிக்க போறது நாங்க இல்லல்ல, நம்ம பசங்க தானே, அவங்க ஒத்துக்கிட்டா போதும். உன் பொண்ணுங்களை வர சொல்லியா, அவங்களும் பாக்கட்டும். அம்மா மாலா லீலா, இங்க வாங்கம்மா. இங்க சொல்லுங்கப்பா. இவன் என் பெரிய பொண்ணு மாலா, இவன் என் சின்ன பொண்ணு லீலா. பாருப்பா, இவன் பெரிய பையன் லவா, இவன் சின்ன பையன் குசா. பாருங்கம்மா, உங்களை பாக்கணும்னு நாங்க அதான் வர சொன்னேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். எங்களுக்கு எதுவும் இல்லப்பா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை பண்றோம். ஆனா பசங்க கிட்ட கொஞ்சம் நாங்க பேசணும். பேசுங்க. சின்னப்பா பொண்ணுங்களை கட்டி வைக்கத்தான். பெரிய அப்பாட்டக்கர் நினைப்பா? அது என்னடா அப்பாட்டக்கர்னா? அது வந்து நீங்க தான் பெரிய ஆளுன்னு. இந்த உலகத்துல வேற யாருக்குமே குழந்தைய பிறக்காத மாதிரி இவனுக்கு பிறந்த மாதிரி பேசுறீங்க. ஒன்னா நடக்கிறாங்க, ஒன்னா பாடுறாங்க, ஒன்னா சிரிக்கிறாங்க, ஒன்னா இருக்கட்டும் சேர்த்த விட்டோம்னா எங்க போனாலும் ஒன்னாதான் சுத்துறாங்க. இவங்களை இப்படியே விட்டா எனக்கு ஒரு சந்தேகம், பாத்ரூம் இவங்க எப்படி போறாங்கன்னு. ஒரு வேளை இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு வச்சா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இப்போது நீங்க உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்கண்ணா, வாக்கு கொடுத்தா வாக்க காப்பாத்தணும். உசாராக இருங்கண்ணே, உசாரு.